நோக்கோடு இந்த உரையை உங்களிடத்தில் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதாவது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே எந்த உலகத்தை அண்ணா படைத்து எந்த உலகத்தை அண்ணா நாம் பிரமாண்டமான அடிப்படையிலே இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த உலகத்தில் அண்ணா நம்மை படைப்புகளில் எல்லாம் மேன்மையான ஒரு படைப்பாக, அதனால் இந்த உலகத்தில் உடலில் உடல் பலத்திலும் மிகப்பெரிய படைப்புகளாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகளை அண்ணா இந்த உலகத்தில் படைத்து அவற்றுக்கெல்லாம் வளர்க்காத ஒரு மாபெரும் அற்புதத்தை அண்ணா மனிதர்களாகி நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன அற்புதம்? இந்த உலகத்தில் எது நல்லது எது கெட்டது என்பதை, எது ஹலால் எது ஹலால் என்பதை, எது சரி எது தவறு என்பதை பிரித்து பார்த்து வாழக்கூடிய அந்த பதுக்கலையை அண்ணா நமக்கு வழங்கியிருக்கிறார். அதனால்தான் அண்ணா அவருடைய அன்பனையால் திருமலை குரானிலே அண்ணா தெளிவான சொல்லுகிறார். யாரை குறித்து? எந்த மனித சமுதாயமாகிய நம்மை அண்ணா படைத்திருக்கிறாரோ அந்த சமுதாயத்தில் குறிப்பாக யாருக்குமே இந்த உலகத்தில் யாரும் தர முடியாது. பொருளாதாரத்தை செலவு செய்தோ, இந்த உலகத்தில் பலத்தை மக்கள் பலத்தை வைத்தோ, இந்த உலகத்தில் எதையும் வைத்து யாருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி. இந்த நேர்வழி அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே கொடுத்து நம்மை முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் ஆக்கி வைத்திருக்கிறாரே, இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மாபெரும் அற்புதம், ஒரு அற்புதம். அதனால்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சமுதாயத்து மக்களிடத்திலே அன்றைக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் அருமை மக்களே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் போது இந்த பூமியில் அல்லாஹ்வினுடைய பூமியிலே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு வாழுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் இந்த உலகத்தில் பயந்து வாழுங்கள். காரணம், இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக அஞ்சுகிறார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது அதிகம் அதிகமாக தவக்கல் வைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது அதிகம் அதிகமாக பொறுப்புகளை சாட்டுகிறார்களோ அவர்களைத்தான் வல்ல ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை எப்படி சொல்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்? இத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், இத்தக்குல்லாஹே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், ஃபித்துன்யாவில் ஆகிரா, இந்த உலகத்திலும் நாளை மறுமையினுடைய அந்த வாழ்க்கைக்கும் நீங்கள் சேர்த்து இந்த உலகத்தில் அவனை அஞ்சு நீங்கள் வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதனால் சொன்னார்கள்? சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த